From NCERT text book, from the topic gravitation, gravitation topic is exercise 8.2 sum. Select the correct alternative. First one, the acceleration due to gravity increases or decreases with increasing altitude. Now, the acceleration due to gravity, that is the earth assume. This is the earth assume. The radius of the earth is R. Center of the earth is the radius of the earth is capital R. At certain height from the surface of the earth வந்து certain height h எடுத்துங்க ஒரு பாயிண்ட் எடுத்துறோம் acceleration due to gravity at certain height வேணும்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த ஹைட் இல்ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r னு எடுத்துக்கலாம் இப்போ acceleration due to gravity at certain height க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் gm divided by r square னு எடுத்துக்கணும் இப்போ இந்த r is equal to நமக்கு என்ன தெரியும் r plus h னு தெரியும் இல்லையா அப்போ g h gravitation acceleration due to gravity at certain height gm divided by R plus H whole square போட்டுக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்றோம் இந்த H வந்து இன்கிரீஸ் பண்ணா அப்ப டினாமினேட்டர் வந்து இன்கிரீஸ் ஆகும் அதனால acceleration due to gravity என்ன ஆகும் டிகிரீஸ் ஆகும் சோ அப்ப என்ன ஆகுது acceleration due to gravity decreases with increasing altitude ஏன்னா acceleration due to gravity க்கும் இந்த H க்கும் எப்படி இருக்கு H வந்து டினாமினேட்டர்ல இருக்கு அதனால டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுன்னா அப்ப acceleration due to gravity டிகிரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க செகண்ட் ஒன் acceleration due to gravity increase or decrease with the increasing depth அப்படினு சொல்லிருக்காங்க increasing depth னு சொல்லிருக்காங்க earth assumed to be uniform density அப்படினு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு acceleration due to gravity with depth வேணும் அப்படி தான பாத்து இப்போ இது வந்து earth னு அஸ்யூம் பண்ணிக்கங்க இது சென்டர் ஆஃப் தி earth னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்ஃபேஸ்ல இருந்து சர்டன் டெப்த் d னு எடுத்துக்கறேன் இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் னு எடுத்துங்க இப்போ acceleration due to gravity with depth இந்த டெப்த் பாத்தீங்கன்னா that is equal to g into 1 minus d by r இப்படி நமக்கு ஃபார்முலா வந்துருக்கும் இந்த d என்றது தான் டெப்த் இந்த g என்றது என்ன சொல்லுங்க acceleration due to gravity on the surface of the earth இந்த r வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் இப்படி பாக்கும்போது இப்போ டெப்த் வந்து இன்கிரீஸ் பண்றதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க டெப்த் வந்து இன்கிரீஸ் வித் இன்கிரீசிங் டெப்த் அப்போ டெப்த் வந்து இன்கிரீஸ் பண்ணா அப்போ இந்த சப்ரேட் பண்ற வேல்யூ சப்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம் d ஏ இன்கிரீஸ் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ற வேல்யூ இன்கிரீஸ் பண்றோம் அப்போ சப்ட்ராக்ட் பண்ற 1ல இருந்து சப்ட்ராக்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்றது அதிகம் பண்ணோம்னா அப்ப என்ன ஆயிரும் இந்த வேல்யூ டிகிரீஸ் ஆயிரும் இந்த வேல்யூ டிகிரீஸ் ஆயிரும் அதனால acceleration due to gravity டிகிரீஸ் ஆகும் சோ ஹென்ஸ் டிகிரீஸஸ் அப்படினு எடுத்துக்கலாம்ப்பா சோ இதில இருந்து நமக்கு என்ன புரியுது வித் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து அதாவது இது எர்த் எடுத்துட்டு சர்ஃபேஸ்ல இருந்து ஹைட் ஆல்டிடியூட் போனாலும் ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும் அதே மாதிரி டுவர்ட் சென்டர் டெப்த் இன்க்ரீஸ் போனாலும் ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா அப்போ சர்ஃபேஸ்ல தான் ஜி வந்து மேக்சிமமாக இருக்கும் எய்தர் அவே ஃப்ரம் சர்ஃபேஸ்ல இருந்து எய்தர் அவே ஃப்ரம் தி சென்டர் போனாலும் டுவர்ட் சென்டர் போனாலும் ஜி வந்து குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க acceleration due to gravity is independent of mass of the earth or mass of the body அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ acceleration due to gravity என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எர்த்துன்னு இது வந்து எர்த்து இந்த எர்த்துடைய மாஸ் வந்து கேபிட்டல் எப்படின்னு எடுத்துக்கலாம் ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து கேபிட்டல் ஆர் எடுத்துங்க இப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு பிளேஸ்ல ஸ்மால் எம் மாஸை வச்சு நம்ம acceleration due to gravity கண்டுபிடிக்கிறோம் இந்த acceleration due to gravityக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஜி இன்ட்டு கேபிட்டல் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டிக்கு சரிங்களா இந்த ஆர்ன்றது என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பூஜ்ஜிய பாயிண்ட் வேர் வி நீட் டு கேல்குலேட் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த் இந்த ஸ்மால் ஆர் சரிங்களா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இந்த எம் வந்து மாஸ் ஆஃப் தி எர்த் இது வந்து என்னது மாஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னா வந்து இதில் இந்த இந்த ஃபார்முலாவில் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டியில் மாஸ் ஆஃப் தி பாடியே கிடையாது அப்படின்னா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கணும் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கணும் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி எர்த்னு வந்துருக்கணும் இங்கே கேட்டது இண்டிபெண்ட் ஆஃப் எது கேட்டிருக்காங்க அதனால இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாடின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க தி ஃபார்முலா மைனஸ் ஜிஎம்எம் இன்ட்டு ஒன் பை ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் இஸ் மோர் லெஸ் அக்யூரேட் தேன் தி ஃபார்முலா எம்ஜி இன்ட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஃபார் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஆர் டூ அண்ட் ஆர் ஒன் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இப்போ இது எர்த்துன்னு அசியூம் பண்ணிக்கிங்க, இது எர்த்துன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் எம்னு எடுத்துங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுக்க போகிறேன், இங்கே பாயிண்ட் ஒன், அடுத்து இங்கே வந்து பாயிண்ட் டூன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாஸ் வந்து சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து ஆர் ஒன் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிங்க, ஆர் ஒன் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆர் ஒன் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் ஒன்னுக்கும் இதுக்கும் ஆர் ஒன் டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. அடுத்து வந்து பாயிண்ட் டூ வந்து ஆர் டூ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஆர் டூ டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர் ஒன் மூவ் பண்ணலாம், ஆர் ஒன்லேருந்து ஆர் டூக்கு மூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆர் ஒன்லேருந்து ஆர் டூ, அதாவது பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் டூக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ மாசஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர், இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ பாயிண்ட் ஒனில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஜி இன்ட்டு எம் ஒன்றது மாஸ் ஆஃப் தி எர்த் கேபிட்டல் எம், எம் டூன்றது மாஸ் ஆஃப் தி பாடி ஸ்மால் எம் பை ஆர் ஒன் போட்டுங்க. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி பாயிண்ட்டுக்கு என்ன வரும், மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை ஆர் டூன்னு போட்டுக்குங்க. இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ யூ டூ மைனஸ் யூ ஒன் வேணும்னு கூட எடுத்துக்கலாம். யூ டூ மைனஸ் யூ ஒன் வேணும்னா அதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ என்ன வரும், யூ டூ என்ன வரும், மைனஸ் ஜி எம் எம் டிவைட் பை ஆர் டூன்னு போட்டுட்டு மைனஸ் போட்டு மைனஸ் ஆஃப் ஜி எம் எம் பை ஆர் ஒன் போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம், மைனஸ் ஜி எம் எம் காமன் எடுத்துட்டோம்னா ஒன் பை ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் வந்துருக்கு. இதுதான் நமக்கு டிஃபைன் பண்ண ஃபார்முலா, இதுதான் டிஃபைன் பண்ண ஃபார்முலா, அதனால் அதையே கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஆனால் இப்போ இந்த டிஃபைன் பண்ண ஃபார்முலா இது இருக்குது, இன்னொரு ஃபார்முலா எம்ஜி இன்ட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போது எம்ஜி இன்ட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இது எப்படி வருது சும்மா அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்மால் ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை இந்த ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் இந்த ஃபார்முலா சரிங்களா. ஸ்மால் ஜின்றது இல்லைன்னா ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் ஆஃப் தி எர்த் ஸ்கொயர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம்னா அப்போது என்ன வந்திருக்கும், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறத விட இது இந்த மாதிரியே ஃபார்முலா வரணும் இல்லையா. அப்படி எடுத்துருந்தோம்னா ஜென்ரலாக இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்டு, இந்த ஹைட்டை வந்து ஹச் ஒன் வச்சுங்க, இந்த ஹைட்டை ஹச் டூன்னு எடுத்துட்டோம்னா டிஃபரன்ஸ் இன் ஹைட் ஹச் டூ மைனஸ் ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் போட்டுக்கலாம் இப்படின்னு வந்திருக்கும். அப்போது ஜென்ரலாக நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எம்ஜி ஹெச்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா என்ன வரும், எம்ஜி இன்ட்டு ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் போட்டிருக்கோம், அப்போது எம்ஜி இன்ட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் எடுத்துருக்கோம். ஆனால் இது ஸ்மால் ஹைட் எடுத்துருக்கோம், இருந்தாலும் இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான், இது வந்து கரெக்டாக வராது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்தே அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டு நம்ம எப்படி வரும்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம் பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம், ஜிஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், ஸ்மால் ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் கரெக்டுங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு இந்த எம் இருக்குது ஓகேங்களா. ஜின்றது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அட் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இது ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி எர்த், இது எம்னு போட்டுட்டு இந்த ஒரு சும்மா இது அப்ராக்சிமேட்டாக இது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, இது எல்சிஎம் எடுத்து ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் ஆர் டூன்னு வந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மைனஸ் 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 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா எம்ஜி அப்படின்னு போட்டுட்டு எம்ஜின்னு போட்டுட்டு நல்லா கவனிங்க, இங்கே இது ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன்னு போட்டுக்குங்க, ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் போட்டுட்டு இன்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஆர் டூ போடப்போம், ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு போடலாம் ஓகேவா, இப்படின்னு போட்டுக்கலாம் டெல்டா யூக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் பை ஆர் டூ இருக்கு இல்லையா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஆர் டூ இருக்குது, அதாவது இந்த டெல்டா யூவே இப்படி மாற்றும் போது நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது எம்ஜி இன்ட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன்னு மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது செகண்ட் ஸ்டெப்பில். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஆர் டூ வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்தால் அக்யூரசி லெஸ்ஸுன்னு சொல்லிடலாம், அதாவது அப்படின்னு சொல்லிடலாம். இது கொஞ்சம் ஆனால் வந்து இந்த ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் ஆர் விட இந்த ஆரை விட இந்த ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ அதிகமாக இருக்கும், அதாவது ஆர் ஸ்கொயர் வெரி லெஸ் தென் ஆர் ஒன் ஆர் டூ, அந்த ஆர் ஒன் ஆர் டூ பொறுத்து தான் இருக்குது வெளியே வாங்க. ஸோ அப்போ வந்து இது இந்த செகண்ட் கேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த செகண்ட் கேஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது, இப்படி லெஸ் தேனாக இருக்குதுனால செகண்ட் கேஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது, ஃபஸ்ட்டு கேஸ் தான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அப்போ டெல்டா யூ கொண்டு இந்த ஃபார்மில் தான் ஃபஸ்ட் எடுத்தது மட்டும்தான் ரொம்ப மோர் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன வந்து இந்த ஃபார்முலாவே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணால் எம்ஜி டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் வந்து இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஒன் மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ வந்திருக்கு. இந்த ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு லெஸ் தென் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஒன் ஆர் டூ வருது, அதனால இந்த
mg into r2 minus r1 in மட்டும் எடுத்தோம்னா இந்த டம் அங்க மிஸ் பண்ணிருக்கும் எந்த டம் இந்த இதல வந்து இங்க எழுதுறோம் இல்லீங்களா அதாவது இங்க இந்த டம் இங்க மிஸ் ஆயிருது mg into r2 minus r1 மட்டும் எடுக்கும்போது இந்த டம்னால இந்த mg into r2 minus r1 க்கு அக்யூரசி வந்து ரொம்ப கம்மி அக்யூரசி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுற இந்த ஃபார்முலாக்கு தான் அக்யூரசி அதிகமா இருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் பா ஆன்சர்